என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த காலை தியானத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். வேத புத்தகத்தை வைத்திருப்போர் நீங்கள் திறந்து நீங்களும் பார்த்து கொள்ளலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 14:29 கடைசி பகுதி வாசிக்கிறேன், கவனிங்கள். உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். டியூட்ரானமி chapter 14:29, த லாஸ்ட் பார்ட், த லார்ட் யுவர் காட் மே பிளஸ் யூ in all the work of your hand which you do. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, இது ஸ்பெசிஃபிக்கலி த ஒர்க்ஸ் ஆஃப் அவர் ஹேண்ட், நம்முடைய கரத்தின் மூலமாக செய்கிற வேலைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமையை, ஒவ்வொரு தாளந்தை அவர் கொடுத்திருக்கிறார். திறமை தாளந்து இல்லாமல் யாருமே இந்த உலகத்திலே படைக்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். ஒரு நல்ல ஒரு சிற்பாசாரியை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு ஒரு பெரிய படிப்பு தேவையில்லை. அவன் சாதாரண ஒரு படிப்பறிவாத மனிதனாக இருந்தாலும், அந்த சிற்பாசாரியை பார்த்தீங்கன்னா, அந்த நுணுக்கமான வேலைகளை செய்வதற்கேற்ற ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவன் கை செய்கிறது சிற்ப கலைகளை செய்கின்றது. இதே போல் சொல்லிட்டு போகலாம், மர வேலை செய்கிறவர்கள், பைப்பு வேலை செய்வர்கள், இன்னும் பல கட்டட பணிகளை செய்கிறவர்கள், இவ்விதமாக ஒவ்வொரு பணிகளை செய்கிறார். உன்னுடைய பணி எந்த பணியாக இருக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவாக தான் இருக்கன்னு அவசியம் இல்லை. ஒரு பெரிய எக்ஸிக்யூட்டிவாக தான் இருக்கன்னு அவசியம் இல்லை. அதுவாக இருந்தாலும் ஓகே, ஒரு மாடரேட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு ஹவுஸ் கீப்பராக இருந்தாலும் பரவாயில்ல. எந்த ஊருக்குனாலும் சரி, ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, உன் கை செய்யும் வேலையில் எல்லாம். ஆங்கிலத்தில் இன்னும் அருமையாக போட்டிருக்கு, In all the work of your hand which you do. உன் கை செய் வேலையில் எல்லாம் அப்படிங்கிறதுல, இட் கவர்ஸ் ஆல் த ஒர்க், எல்லாம் அதில் அடங்கிட்டு. உன் கை செய்கிற எல்லா வேலையிலெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போது நீங்கள் தான் உங்களை யோசிக்க போகிறீங்க. நீங்கள் என்ன வேலை செய்துட்ருக்கீங்க? எனக்கு தெரியாது நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்ட்டு. யாராவது என்கிட்ட சொன்னால் தெரியும், மற்றபடி ஒவ்வொருத்தரும் என்ன வேலை செய்கிறாங்கன்னு நம்ம ஸ்கேன் பண்ணி எக்ஸ்ரே பண்ணி நம்ம அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அவங்க சொல்லி அவங்க போகிறத பார்த்து தான் பண்ண முடியும். சரி, இப்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குற நீங்கள் என்ன வேலை செய்துட்ருக்கீங்க? நீங்கள் அரசாங்க வேலையில் பார்க்கலாம், தனியாரில் பார்க்கலாம், மத்திய அரசில் பார்க்கலாம். ரைட், யூ ஒர்க் சம்வேர், பட் யூ டூ சம் ஒர்க், பட் யூ நோ தட் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் யூ ஆர் டூயிங் தட் உங்களுக்கு தெரியும். என்ன வேலை நீங்கள் செய்தாலும் பரவாயில்ல, நோ மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் ஒர்க் ஆர் யூ டூயிங் தட், நோ மேட்டர், பட் வாட் த லார்ட் ப்ராமிஸ்டஸ், நீ கையிட்டு செய்கிற வேலையிலெல்லாம் உன் தேவனாய் கர்த்தரை ஆசீர்வதிப்பா. நீங்கள் என்ன வேலை செய்தாலும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அது ஹவுஸ் கீப்பராக இருக்கலாம், அது ஒரு ஜிஎம்மாக இருக்கலாம், நோ பார்ஷாலிட்டி, த லார்ட் வில் பிளஸ் ஈக்குவலி, சமமாக நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சரி, அப்போது அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும்? அதற்கு ரெண்டே ரெண்டு காரியத்தை மட்டும் குறிப்பாக சொல்லி நான் சொன்ன போகிறோம். ஆண்டவர் என்ன ஒர்க்கு நம்ம கையில் கொடுத்துருந்தாலும், அந்த ஒர்க்கில் என்ன செய்யணும், முதல்ல உண்மையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பி ஹானஸ்ட், என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் சரி, உங்கள் வேலையில் முதல்ல உண்மையாக இருக்கு. எனி ஒர்க், பி ஹானஸ்ட். ரெண்டாவது, உங்கள் ஒர்க்கில் நீங்கள் சின்சியராக இருங்க. அந்த ஒர்க்கை வந்து கவனமாக, கடமையாக உணர்ந்து நீங்கள் செய்யணும். சின்சியாரிட்டி, பி சின்சியர், இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டையும் ஒரு மந்திரமாக வச்சு நீங்கள் செய்திட்டிங்கன்னா, நீங்கள் செய்கிற வேலையிலெல்லாம் கத்துறவங்களை நினச்சி ஆசீர்வதிப்பார். நீங்கள் எந்த ஒரு அதிகாரிக்கு முன்னாலும் போய் கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை.
யாரும் உங்களை குற்றம் சாட்டவும் முடியாது. ஏன்னா யுவர் மோர் ஃபெய்த்ஃபுல் அண்ட் மோர் சின்சியர், நோபடி வில் கேட்ச் யூ, த லார்ட் வில் பிளஸ் யூ. இன்றைக்கி அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த ரெண்டு காரியத்தை நீ மனதில் வைத்துருங்க. உண்மையாக உங்கள் வேலையை செய்யுங்க, கடமையை உணர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய கரத்தின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிப்பார். ஷால் வி ப்ரே? அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு கூட பேசின உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நீர் வாக்குத்தத்தம் கொடுத்தது போல, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். அவர்கள் என்ன விதமான வேலை செய்து கொண்டிருந்தாலும் பரவாயில்லப்பா, அவர்கள் கை செய்யும் வேலையை கர்த்தர் நீருக்கு ஆசீர்வதிப்பார். அதற்கு ரெண்டு காரியங்களும் உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொண்டே, ஒன்று அவருடைய வேலையில் உண்மையாக இருக்கிற வச்சு, ரெண்டாவதாக அந்த வேலையை கடமையுணர்வோடு செய்யக்கூடிய கிருபையை தந்துடும். இந்த ரெண்டும் செய்யும்போது நிச்சயமாக அவருடைய கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதிப்பீர், அவர்களை மேன்மைப்படுத்துவீர், அவர்களை கர்த்தாவை நீர் கனப்படுத்துவீர். அதில் சந்தேகமே இல்லை. நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி. வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அதே நேரத்தில் ஐயோ எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே நீ புலம்புகிற பிள்ளைகளுக்கும் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும் அப்பா. எந்த வேலை என்பது முக்கியமல்ல, ஆனால் நாங்கள் எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம். அதை செய்கிறது பொறுத்து நீர் எங்களுக்கு ஆண்டவர் ரிவார்டு கொடுக்கிறீர், பலனடிக்கிறீர். அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க கிருபை தாரும். இந்த நாள் முழுதும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்தும். எல்லா துதி கன மகிமைப்புகள் உமக்கே செலுத்துகிறோம், நீரை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.